ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் ஷோ. கரூரில் கூட்டுறவு சங்க தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதில் அதிமுகவினரிடையே மோதல். ஆட்சியில் இருக்கும்போது ஈழத் தமிழர்கள் மீது கருணாநிதிக்கு அக்கறை இல்லாதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. கோவையில் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மதுக்கடையை அகற்றக்கோரி போராட்டம், 200 பேர் கைது. திருவாரூர் அருகே கோவில் கட்டும் பணிக்காக குழி தோண்டிய போது 5 ஐம்பொன் சிலைகள் கண்டுபிடிப்பு. ஐபிஎல் மட்டைப்பந்து போட்டிகளை புறக்கணிக்குமாறு இலங்கை மட்டைப்பந்து வாரியத்திடம் புத்தபிக்குகள் மனு. புனித வெள்ளியை முன்னிட்டு கொடைக்கானலில் சிலுவை பாதை ஊர்வலம், ஏராளமான கிறிஸ்தவர்கள் வழிபாடு. தமாக என்ற பெயரில் சுவரொட்டி ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஞானதேசிகன் விளக்கம். அமெரிக்காவுக்கு எதிரான வடகொரியாவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு. சீனாவின் புதிய அதிபர் ஜிங்பிங்குடன் நல்லுறவு ஏற்படும் என தலாய்லாமா நம்பிக்கை. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.